நல்லா இருக்கீங்களா? கோவிட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நாம எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யா வெரி குட், நீங்க கெஸ் பண்றது கரெக்ட் தான். சோழமண்டல கடற்கரையில, ஓகே, எக்ஸாக்டா சென்னையில இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் பீச் ஆண்ட நின்னுட்டு இருக்கேன். எப்படிடா போனேன்லாம் கேட்காதீங்க, எப்படி வந்தேன்றதான் பெரிய விஷயம். 40 நாளுங்க தாங்க முடியல. அதுவும் என்ன மாதிரி ஒரு டிராவலர் இருக்கு, ரோம் இருக்கு, ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. எப்பா வீட்டில் இருக்கிறதெல்லாம் முடக்கம் அப்படின்றது ஒரு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால அங்கே இங்கே வந்து பார்க்கும் பொழுது கேட்டு ஒரு பாஸ் ஒன்று வாங்கி சுத்த ஆரம்பித்தேன். ரொம்ப கடுப்பாக இருந்தது. 4:00 கிளம்பி இதோ எக்ஸாக்டாக இப்போ 5:20. எப்படி இருக்கு பாருங்க நம்மளுடைய பீச். நான் மட்டும்தாங்க இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். செமையாக இருக்குல்ல? ஐ லவ் திஸ். ஓகே, இன்னும் இந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். ஓகே, என் கூட நான் மட்டும்தான் இருக்கேன்னா நான் மட்டும் இல்லைங்க, என் கூட இந்த அதோ நிலா இருக்கு. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாட்டு பாடலாமா? நிலா தாய்கின்றது, நேரம் தேய்கின்றது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காண. நிலா காய்கின்றது, நேரம் போகின்றது, யாரும் ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காண. அடுத்த லைன்லாம் கேட்காதீங்க, எனக்கு லிரிக்ஸ் இவ்வளோதான் தெரியும். ஸோ தலைவர் வந்துகிட்டே இருக்காரு, அப்படியே பாருங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு கொடுப்பு. நாங்கள் ஆக்சுவலாக உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் அது தெரியுமா? இயற்கையை இயற்கையாகவே இருந்து ரசிக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே இயற்கை கூட இருக்கக்கூடிய மனிதனுடைய பயணம்தான் மிக சிறந்த பயணம்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த COVID-19 நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சூரியன் வந்தாச்சு, பட் அந்த கிளவுட்ஸ் அதை அப்படியே மறைச்சிட்டு இருக்கு. வெளில வர முடியாதவங்களுக்கு இந்த ஹெட்ஃபோனில் இந்த கடலுடைய இந்த சத்தத்தை கேளுங்க. ஆக்சுவலாக ரைசிங் சன், உஹூ, செமையாக இருக்குல்லங்க. கஷ்டப்பட்டு ஏங்கி போய் முடக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சூரிய உதயம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கவலைப்படாதீங்க, இதை பாருங்கள், நானும் ஒவ்வொரு நாள் மறைஞ்சி போகிறேன், ஆனால் அடுத்த நாள் மீண்டு வரேன் இல்லையா, அதே மாதிரி தாங்க லைஃப்பில் கஷ்டமும் சந்தோஷமும் இப்படி தான் வரும் மறையும். பட் எண்ணங்கள் நல்லா இருந்தால் அடுத்தவனும் வாழணும், நாமளும் வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்வோம். நான் பாருங்கள், டேன் 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 டேன், அதே ஒரு மியூசிக்கோட. ஆக்சுவலாக நான் மட்டும் ரசிக்க வேண்டியது, பட் சரி, அப்படி நீங்கள் அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா, இன்றைக்கி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இதில் என்னென்னா, சில சமயத்தில் ஆக்சுவலி ஐ எம் நாட் அ இன்ட்ரோவர்ட், பட் 2013 மேலே நான் இன்ட்ரோவர்ட்டாக மாற கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்க பொழுது இந்த மாதிரி கடல், ஓகே, இந்த காக்கா வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு நண்டு இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, ஏதோ தலைவர் வந்து ஆச்சுங்க, ஃபுல்லாக வந்தாச்சு, அண்ணா கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்றாரு பாரு. ஓகே பகவானே, இந்த கோவிட்லேருந்து சீக்கிரம் மக்களை காப்பாற்று.
ஓகேங்க பாப்போம் பை பை.